welcome back to Love Gaming channel. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா நம்மளுடைய செகண்ட் சேனல் லிங்க் வந்து பண்ண கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ மறக்காம போய் லவ் கேமிங் ஃபேமிலி அப்படிங்கிற சேனலை வந்து பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. சோ கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தா இந்த ஒரு சேனல்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஐடி கலெக்ஷன் வீடியோ எல்லாம் கேட்டிருந்தீங்க. சோ அதை பத்தி நான் வந்து போட போறேன், அது கூட வந்து பார்த்தா லைவ் போட போறேன், அது கூட வந்து பார்த்தா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்ல போறேன். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தினா ஒரு மூணு பேர் நாலு பேரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க நேற்று ஃபேஸ்புக்கில். ப்ரோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக நம்மளுக்கு வந்து ரெடீம் கோடு கொடுக்குறாங்களா ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் ஆர்டிக் ப்ளூ பண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கோடு மூலமாக கொடுக்க போகிறாங்களா ப்ரோ, உண்மையா ப்ரோ அப்படின்னு சொல்லி அதை பற்றி ஏதாவது வீடியோ போடு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹோலி ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அப் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. குளோவால் என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ உங்களுக்கு நான் தெளிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நச்சுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்தா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ரைட், இன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஃபார் செகண்ட் பிரதர்ஹுட் பண்டல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு லக்கி ராயில் வந்து கொண்டு வந்திருக்காங்க மக்களே புதுசாக. இன்றைக்கி நம்ம கேமுக்குள்ள வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மெயின் வந்து பண்ணால் ஒரு மேல் பண்டல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெசல்டிக்கல் கன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தா ஏடபிள்யூம் கன் ஸ்கின்னு, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் மக்களே. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் ஃபிஸ்ட் ஸ்கின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா? ஸோ வந்துருச்சு மக்களே, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க லக்கி ராயில் மூலமாக கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க கேமுக்குள்ள. ஸோ யார் யாரெல்லாம் எவ்வளோ டைமண்ட் வச்சுருக்கீங்க பார்த்து எடுத்துக்கோங்க மக்களே. கண்டிப்பா இதுல வந்து பண்ண உளுருக்கு அதிக சான்சஸ்லாம் இருக்கு மக்களே. சோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா? சோ இந்த டைமண்ட் இல்லாத ஒரு காரணத்தால வந்து பாரு என்னால சுத்தி உங்களுக்கு வந்து காமிக்க முடியல. சோ எனக்கு வந்து பாருங்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, பட் இருந்தாலும் சோ உங்கட யார்ட்டெல்லாம் டைமண்ட் இருக்கோ சுத்தி பாத்துக்கோங்க ஓகேவா? ஓகே ரைட் மக்களே. சோ இன்னைக்கு வந்து பாரு அதே கேம்க்குள்ள வந்து பாத்துட்டீங்கன்னா ஹோலி ஈவெண்ட்டுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கரீனா தரப்பில் வந்து அஃபீஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நியூஸில் வந்து சொல்லிட்டாங்க மக்களே ஓகேங்களா? ஸோ அந்த மேல் பண்டல், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீப் ஸ்கின்னு, எமோட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸில் கலர் கலராக அடிச்சு முடியும், அது அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஹெல்மெட் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க மக்களே. நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க நேற்று வீடியோவில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ப்ரோ மேஜிக் இப்போ வந்து தரான்னு சொல்லியிருந்தீங்க, குளோவல் வந்து தரான்னு சொல்லியிருந்தீங்க, என்ன ப்ரோ ஆச்சு அதை பற்றி ஏதாவது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ப்ரோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு குளோவால் கொடுத்தாங்கன்னா எமௌண்ட் கொடுக்க மாட்டானுங்க, எமௌண்ட் கொடுத்தாங்கன்னா குளோவால் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பண்ணால் குளோவாலை கட் பண்ணிட்டு எமௌண்ட் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மேஜிக் ப்ரோ அது என்ன ப்ரோ ஆச்சு அதையா சொல்லு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கே வந்து பிற ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒவ்வொரு ஹோலி ஈவெண்ட்டுக்கு வந்து பண்ணால் மேஜிக் கொடுப்பானுங்க. ஸோ இந்த வட்டம் என்னன்னு தெரியல கொடுக்கல. ஸோ அதை பற்றி நிறைய நான் வந்து பார்த்துட்ருக்கேன், பார்த்ததும் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் மேஜிக் கொடுப்பாங்களா மாட்டானான்னு. ஸோ அப்புறம் இந்த மேல் பண்ணலை எப்படி எடுக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி டோக்கன் இங்கே வந்து கலெக்ட் பண்ணி ஸோ நீங்கள் வந்து பண்ணால் தாயக்கட்டை விளாண்டு அதில் இருக்க மேல் பண்ணலை இங்கே வந்து எடுக்கணும் மக்களே. ஸோ இப்படி தான் இந்த ஈவெண்ட் வரப்போது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி 19ஆம் தேதி அவங்களால எடுக்க முடியும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 14ஆம் தேதி வந்து பண்ணால் லாகின் ரிவார்ட்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 5 இங்க்குபட்டர் பண்ணல நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே டே கணக்கில் கொடுக்குறாங்க. அப்புறம் 9ஆம் தேதி வந்து பண்ணால் கன் கிரேட் வந்து பண்ணால் ஸோ கன் கிரேட்டில் ஸோ கன் கிரேட் தான் ஓகேலாம். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அது கூட வந்து பண்ணால் ஸோ அப்கமிங்கில் வந்து பண்ணால் P90 கன் ஸ்கின் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபேடல் வீல் இருக்கு சாரி இங்க்குபட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அது நம்மளுக்கு வந்து ரீலான்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து பண்ணால் பங்களாதேஷர்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம இந்தியன் சர்வருக்கு வந்து பண்ணால் இன்னும் நிறையா இங்க்குபட்டர் வந்து பண்ணால் பெண்டிங்லாம் கிடைக்கு. பட் இது வந்து கொண்டு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான் மக்களே ஓகேங்களா? ஸோ நிறையவே நம்மளுக்கு வந்து பண்ணால் பண்டல்ஸ் வந்து பண்ணால் இங்க்குபட்டர் ரிட்டனில் பெண்டிங்கில் கிடைக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த M1014 வந்து பண்ணால் இங்க்குபட்டர் வந்து பெண்டிங்கில் கிடைக்கு. ஸோ அதனால் வந்து பண்ணால் இது கொண்டு வரக்கு வாய்ப்புகள் இருக்கு கம்மி அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு என்ன பார்த்துட்டிங்கன்னா, நேற்று ஒரு மூணு நாலு பேர் நினைக்கிறேன் ஓகேங்களா? ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் மூணு நாலு பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து இந்த ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணியிருந்தீங்க. சென்ட் பண்ணிவிட்டு ப்ரோ நம்மளுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக 10 மில்லியன் ஃபாலோர்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆர்டிக் ப்ளூ மண்டல் இந்த எமௌண்ட்லாம் ரெடீம் கொள்ள முடியுமா கொடுக்க போகிறாங்களா ப்ரோ, உண்மையா ப்ரோ அதை பற்றி ஏதாவது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ இது வந்து பண்ணால் முழுக்க முழுக்க பொய் மக்களை இது வந்து பண்ணால் அவங்களே எடிட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? ஸோ யாரும் நம்ப வேண்டாம். இந்த ஒரு ரெடீம் கோடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஈரோப் சர்வக்கான ரெடீம் கோடு, அந்த போஸ்ட் அதுக்கான போஸ்ட் தான் இது ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்படி எடிட் பண்ணி ஆர்டிக் ப்ளூ பண்டலை உள்ளே சொருகி இந்த எமௌண்ட் வந்து உள்ளே சொல்லிட்டாங்க. இந்த எமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹோலி ஈவெண்ட் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கு எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ பார்த்துட்டு இன்னமும் வந்து பார்த்தா ஸோ ஃப்ரீ ஃபயர் இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 9.7 மில்லியன் ஃபாலோஸ் தான் வந்திருக்காங்க. ஸோ குடிச்சு தான் 10 மில்லியன் ஃபாலோஸ் வந்துருவாங்க. அதுக்கு ரெடீம் கோடு கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு சான்சஸ் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிங்க ரெடீம் கோடு வந்து
உடனே வீடியோ வரப்போறேன். ஓகேலா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ பாய்.